அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய மாணவர்கள் அனைவரும் நலம் என்று நம்புகிறேன் ஓகே குட் ஸ்டெண்ட்ஸ் இன்றைய வீடியோ பதிவில் நாம் கற்க இருப்பது ஏழாம் வகுப்பு பருவம் மூன்று தமிழ் இயல் இரண்டு உரைநடை உலகம் பக்க எண் இருபத்தி ஏழு உரைநடை உலகம் என்னும் தலைப்பில் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கும் பாடம் ஒப்புரவு நெறி ஒப்புரவு என்றால் ஒன்றிணைந்து வாழ்வது இதுதான் ஒப்புரவு நெறி இன்றைய பாடம் நமக்கு இவற்றை தெளிவுபட உணர்த்த இருக்கிறது பாடத்திற்கு செல்வோமா வாங்க அதற்கு முன்னதாக நுழையும் முன் எனும் பெட்டியை வாங்க நுழையும் முன் மனிதர்கள் தனித்து வாழ பிறந்தவர்கள் அல்லர் சமுதாயமாக கூடி வாழ்ந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ பிறந்தவர்கள் அதாவது மனிதர்களான நாம எல்லாரும் ஒற்றுமையா இணைந்து வாழறதுக்காக தான் பிறந்திருக்கோம் யாருமே தனித்தனியா வாழறதுக்காக இல்லை பிறருக்கு உதவி செய்யும் பொழுது அவர்களுக்கு தாழ்வு ஏற்படா வண்ணம் உதவுவதே சிறந்த பண்பாகும் அதாவது நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யறோம்னா அவர்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை ஏற்படாம நாம் அவர்களுக்கு உதவி செய்யணும் அறநெறியில் பொருளீட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதே ஒப்புரவு நெறியாகும் அதனை பற்றிய சிந்தனைகளை அறிவோம் அதாவது அறநெறியில் பொருளீட்டி நேர்மையான முறையில் பொருளீட்டி அதாவது சம்பாதித்து அதை நாமளும் வைத்து பிறரையும் வாழ வைக்கணும் நாமளும் வாழணும் பிறரையும் வாழ வைக்கணும் இதுதான் ஒப்புரவு நெறி என்று நம்முடைய பாடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதனை பற்றிய சிந்தனைகளை அறிவோம் ஸோ ஒப்புரவு நெறியை பற்றிய பல்வேறு சிந்தனைகளை நாம் இந்த பாடத்தின் மூலம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் போகலாமா வாங்க இந்த மானுட பிறவி தற்செயலாகவோ விபத்தின் காரணமாகவோ அமைந்தது அன்று ஓர் அரிய வாய்ப்பு ஒரே ஒரு தடவை மட்டுமே வழங்கப்பெறும் வாய்ப்பு இந்த பிறவியை மதித்து போற்றி பயன் கொள்ளுதல் கடமை அதனால் எவ்வளவு நாள் வாழ்ந்தோம் என்பது அல்ல எப்படி வாழ்ந்தோம் என்பதே கேள்வி வாழ்ந்த காலம் எந்த முத்திரை பெற்றது வாழ்ந்த காலம் ஏதாவது அடையாளங்களை பெற்றதா நம் பெயர் காலந்தோறும் பேசப்படுமா என்றெல்லாம் சிந்திப்பவர்கள் வாழும் நெறி பற்றி கவலைப்படுவார்கள் குறிக்கோளுடன் வாழ தலைப்படுவார்கள் அதாவது மாணவர்களே இந்த மானுட பிறவி மானிட பிறவி என்றால் மனிதர்களாக வாழ பிறக்கிறது மனிதர்களாக பிறப்பது என்பது தற்செயலாகோ அதாவது தற்செயல் என்பது திட்டமிட்டு அதை செய்யலை அதே போல் அது ஒரு ஆக்சிடெண்ட்டாகவும் விபத்தாகவும் நான் காரணமாகவும் இந்த மனித பிறவி உருவாகலை இது ஒரு அரிய வாய்ப்பு மனிதனாக பிறப்பது என்பது அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பு ஒரே ஒரு முறை தான் வழங்கப்படும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் போற்றி மதித்து பயன்படுத்திக்கிறது வந்து நம்முடைய கடமை அதனால நாம எவ்வளோ நாள் வாழ்ந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் விஷயமே இல்லை எப்படி வாழ்ந்தோன்றது தான் கேள்வி அதனால நாம வாழும்போது நம்ம நம்முடைய வாழ்க்கை எந்த முத்திரையை பெற்றது வாழ்ந்த காலத்துல நம்ம ஏதாவது அடையாளங்களை ஏற்படுத்தினோமா இந்த அடையாளங்கள் காலந்தோறும் பேசப்படுமா என்றெல்லாம் சிந்திப்பவர்கள் வாழும் நெறி பற்றி கவலைப்படுவார்கள் அதாவது இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடியவங்க தான் வாழக்கூடிய நெறிகளை பற்றி யோசிப்பாங்க கவலைப்படுவாங்க அதனால் அவங்க குறிக்கோளுடன் வாழவும் தலைப்படுவார்கள் நாம் நல்ல நெறியில் நேர்மையான வழியில் சரியான முறையில் போகணும் அப்படின்னு வாழும் நெறியை பற்றி கவலைப்படுபவர்கள் குறிக்கோளோடு வாழ்வாங்க அதாவது நாம் ஒரு சாதனையாளராக இருக்கணும் அதோட நம்முடைய சாதனை சரியான முறையில் சரியான வழியில் நாம் அடைய வேண்டும் என்றெல்லாம் யோசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய அடையாளங்கள் இந்த பூமியில் நிலைநிறுத்தப்படும் அந்த அடையாளங்களை என்றென்றும் இந்த உலகில் பேசப்பட்டு கொண்டே இருக்கும் சரிதானே மாணவர்களே ஓகே இப்போ வாழ்வின் குறிக்கோள்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாழ்க்கை குறிக்கோளுடையது அக்குறிக்கோள் எது தாம் வாழ்வதா தாம் வாழ்தல் என்பது சாதனம் அதனால் தாம் வாழ்தல் என்பது எளிய ஒன்று இயற்கையே கூட வாழ் வாழ்வித்துவிடும் நல்ல சமூக அமைப்பும் அரசும் தோன்றுவிட்டால் தாம் வாழ்தல் என்பது எளிது வாழ்க்கை தொண்டினையே குறிக்கோளாக உடையது இந்த குறிக்கோளுடன் தான் நெறியை திருக்குறள் அறிமுகப்படுத்துகிறது திருக்குறள் நெறியில் மக்கள் ஒருவருக்கொருவர் கடமைகளை செய்வதற்கு உரியவர்கள் உரிமைகளை பெறுவதற்கும் உரியவர்கள் ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் பொது உடைமை நெறியே திருவள்ளுவரின் வாழும் நெறியாகும் அதாவது வாழ்க்கை குறிக்கோள் வாழ்க்கை குறிக்கோள் அப்படிங்கிறது என்ன நம்முடைய வாழ்க்கைக்கு குறிக்கோள் இருக்கா என்றால் இருக்குது நம்முடைய வாழ்க்கையும் குறிக்கோளை கொண்டது ஒவ்வொருத்தர் வாழ்க்கைக்குமே குறிக்கோள் இருக்கு அந்த குறிக்கோள் எதுன்றது தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது அதாவது நாம் வாழறது தான் குறிக்கோளா இல்லை நாம் வாழறது வாழ்தல் என்பது அன்றாடம் நாம் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கிறோம் இது ஒரு சாதனம் சாதனம் என்றால் கருவி ஸோ இது எதற்கானது அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கையை கூட நம்மளை வாழ்வித்துவிடும் அதாவது இந்த சாதனத்தை பயன்படுத்தி இயற்கையே நம்மளை நாள்தோறும் வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அதற்கு நல்ல சமூக அமைப்பும் அரசும் அமைய வேண்டும் அவ்வாறு நல்ல அரசும் சமூக அமைப்பும் தோன்றிவிட்டால் வாழ்க்கை என்பது எளிதாகிவிடும் வாழ்தல் என்பது எளிதாகிவிடும் வாழ்க்கை என்பது துண்டினையே குறிக்கோளாக உடையது வாழ்க்கை என்பது எதை குறிக்கோளாக உடையது தொண்டினை குறிக்கோளாக உடையது அதாவது நாம ஒருத்தருக்கு ஒரு உதவியாக இருக்கணும் எல்லாரும் ஒருத்தருக்காகவும் உதவியா இருக்கணும் அதனால எல்லாரும் ஒருவருக்காக ஒருவர் எல்லாருக்காகும் என்பதே திருக்குறள் நமக்கு அறிமுகப்படுத்தும் வாழ்க்கை நெறியாகும் நாம் வாழும் நெறியாக திருவள்ளுவர் இதை நமக்கு அறிமுகப்படுத்தி வைத்து அனைவரும் ஒப்புரவுடன் வாழ வழிகாட்டுகிறார் திருவள்ளுவரின் வாழும் நெறியாகிய திருக்குறள் நெறியில் மக்கள் ஒருவருக்கொருவர் கடமைகளை செய்வதற்குரியவர்கள் மேலும் உரிமைகளையும் பெறுவதற்குரியவர்கள் என்று குறிப்பிட்டு ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்று பொது உடைமை நெறியை திருவள்ளுவர் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் அடுத்ததாக வாழ்வும் ஒப்புரவும் ஒருவர் செய்யும் செயலானது அது தரும் பயனை விட செய்பவரின் மனப்பாங்கு உணர்வு ஆகியவற்றின் அடிப்படையிலேயே மதிப்பிடப்படுகிறது தரத்தை காட்டுகிறது ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுதல் மட்டும் போதாது உதவி செய்தல் எதற்காக தற்காப்பிற்காகவும் லாபத்திற்காகவும் கூட உதவி செய்யலாமே சொல்லப்போனால் இத்தகைய உதவிகள் ஒரு வகையில் வாணிகம் போலத்தான் அதே உதவியை கட்டுப்பாட்டு உணர்வுடன் உதவி பெறுபவரை உறவுப்பாங்கில் எண்ணி உரிமை உடையவராக நினைந்து உதவி செய்வதற்கு பதில் அவரே எடுத்துக்கொள்ளும் உரிமையை வழங்குதல் ஒப்புரவு ஆகும் வாழ்வும் ஒப்புரவும் என்ற தலைப்பில் நாம் செய்யும் செயலானது பயனை விட அது செய்யப்படுபவருடைய மனப்பாங்கு மற்றும் உணர்வின் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது என்றும் அதன் மூலம் அது தரத்தை காட்டுகிறது என்றும் குறிப்பிடப்படுகிறது மேலும் உதவி செய்வது எதற்காக என்பதும் விளக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு ஒப்புரவின் இயல்பு ஒப்புரவில் பெறுபவர் அந்நியர் அல்லர் உறவினர் கடமையும் உரிமையும் உடையவர் ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கையில் வல்லல்கள் இல்லை வாங்குபவரும் இல்லை ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கையில் உடைமை சார்பு இறுக்கமான தனியுடைமையாக இல்லாமல் அறநெறி சார்ந்த குறிக்கோளுடைய உடைமையாக அமையும் ஒப்புரவில் ஈதல் ஏற்றல் என்பதன் வழியாக அமையும் புறவலர் இரவலர் உறவு இல்லை ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கை உரிமையும் கடமையும் உடைய வாழ்வு முறையாக அமைவதால் கடமைகள் உரிமைகளை வழங்குகின்றன அதாவது ஒப்புரவின் இயல்பில் என்ன குறிப்பிட்ருக்காங்கன்னா ஒப்புரவுல பெறுபவர் உதவி பெறுபவர் வந்து அந்நியர்லாம் இல்லை அவரும் உறவினர் தான் மிக கடமையும் உரிமையும் உடையவர் அதோட இந்த ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கையில் வல்லல்கள் அப்படின்னு எல்லாம் யாரும் இல்லை வாங்குபவரும் இல்லை அதோட இங்கே வாழ்க்கை ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கை வந்து உரிமையும் கடமையும் வந்து உடையவரும் வாழ்க்கையாக அமையும் உரிமை வந்து கடமையும் உரிமையும் சமமாக இருக்கும் மேலும் கடமைகள் உரிமையை வழங்குகின்றன ஸோ எங்கள் கடமையும் உரிமையும் சமமான ஒரு வாழ்வு ஒப்புரவு நெறிமுறை வாழ்க்கையில் இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா கடமைகளே உரிமைகளை கொடுக்குது ஓகேவா அடுத்த தலை பார்க்கலாம் பொருள் ஈட்டலும் ஒப்புரவும் பொருள் ஈட்டலும் அந்த பொருளை நுகர்தலும் அறிவியல் பாங்கு தேவை அயலவர் உண்ணாது இருக்கும்போது நாம் மட்டும் உண்பது நெறியும் அன்று முறையும் அன்று அது மட்டுமல்ல பாதுகாப்பும் அன்று அயலவன் விழித்து எழுந்தால் நமது நிலை பாதிக்கும் ஆதலால் வாழ்வு அறநிலையை பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் இம்முறையை அடிப் அப்பரடிகள் எடுத்து கூறினார் அண்ணல் காந்தியடிகள் வழிமொழிந்தார் பாவேந்தர் பாரதிதாசனும் உலகன் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்றார் செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கை பொருளீட்டல் தான் மட்டும் வாழ்வதற்காக என்பது அறிவியல் கருத்து அன்று பொருளீட்டும் வாழ்க்கையே கூட சமூக வாழ்க்கைதான் மற்றவர்களுக்கு வழங்கி மகிழ்வித்து மகிழ வாழ்வித்து வாழ பொருள் தேவை என்பதே பொருளீட்டலுக்கு உரிய கரு இறப்பார்க்கு இல்லென்று இயைவது கரத்தல் அறிவியல் அன்று அறமும் அன்று செய்வது செய்து பொருளீட்டு இறப்பார் துன்பத்தை மாற்றுவதே சமூகத்தின் பொதுநிலை பொருளீட்டல் சேர்த்தல் பாதுகாத்தல் மனித வாழ்க்கையில் நடைபெறும் ஒரு பணி இல்லை ஒரு போராட்டம் பொருள் தேடுவது ஒரு பெரிய காரியம் அதை விட பெரிய காரியம் அதை முறையாக அனுபவிப்பதும் கொடுத்து மகிழ்வதும் ஆகும் அதாவது பொருளீட்டல் பொருளீட்டுவது என்பது எல்லா காலத்திலுமே ஒரு மிக கடு கடினமான பணிதான் இல்லையா அந்த கடினமான பணியை வந்து நாம் தவறாமல் அனைவருமே செய்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம் இங்கே போர்ளீட்டரில் என்ன குறிப்பிட்றாங்கன்னா அதாவது நமக்கு எதிர்க்க ஒருத்தர் வந்து சாப்பிட்டா உட்காந்துட்ருக்காங்க நாம் மட்டும் சாப்பிட்ருக்கோன்னா அது நமக்கே ஒரு சரியானதாக படாது இல்லையா ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம சாப்பிடுவோம் ஸோ இப்போ அவங்களுக்கும் நம்ம மேலே கோவம் இருக்காது அவங்களுடைய பசியும் தீந்துடும் நம்மளோட பசியும் தீந்துடும் இல்லையா ஆமாம் ஸோ அதை விடுத்து நாம் மட்டும் சாப்பிட்றது வந்து நமக்கு பாதுகாப்பானதும் இல்லை பாரு நம்மளை பார்க்க வச்சு அவன் சாப்பிட்றான் நம்ம அவனை ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்லாம் ஒரு எண்ணம் வந்து யாருக்குள்ளேயும் ஏற்படாது அதனால் நம்மளை நாம் பாதுகாக்க முடியும் அடுத்தவர்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நாம் சாப்பிட்றதுனால சரியா அதுதான் இந்த ஒப்புறவுலையும் குறிப்பிடுறாங்க அதையே யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க அப்பரடிகள் அவரும் சொல்லியிருக்காரு அதுக்கு அடுத்ததாக வந்து அண்ணல் காந்தியடிகளும் அதை தான் சொல்கிறாரு பாவேந்தர் பாரதிதாசனும் அதான் சொல்லியிருக்காரு பாரதிதாசன் எப்படி சொல்லியிருக்காருனா உலகம் உன்ன உன் உலகத்தார் அதாவது உன்னை சுற்றி இருக்கக்கூடியவங்க சாப்பிட நீயும் சாப்பிடு அவங்க உடுத்துட்டாங்கன்னா நீங்களும் உடுத்திக்கும் அதாவது அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு நீயும் சாப்பிடு அவர்களுக்கு துணிமணியும் கொடுத்து நீயும் போட்டுக்கோ இப்படி தான் அதனால செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கை செல்வம் செல்வம் சேர்க்கப்படுவது வந்து அனைவருக்கும் கொடுத்து நாமளும் வாழ்வதற்கு தான் அப்படின்னு இந்த மூன்று பேரும் குறிப்பிடுவதாக நம்முடைய பாடத்திலே குறிப்பிட்டிருக்காங்க ஓகேவா குட் பொருளீட்டல் என்பது நாம் மட்டும் வாழறதுக்காக அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அறிவியல் கருத்தெல்லாம் எதுவும் இல்லை ஸோ பொருளீட்டலுங்கிறது ஒரு சமூக வாழ்க்கை அதாவது ஒரு சமுதாய வாழ்க்கை பிறருக்கும் கொடுத்து அவர்களை மகிழ்வித்து நாமளும் மகிழ்ந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வாழ்க்கை என்பதுதான் தான் பொருளீட்டலுடைய மையக்கருத்தே ஸோ அதாவது இல்லை என்று இறப்பார்க்கு இல்லை என்று கேட்பவருக்கு கொடுத்து உதவி மகிழ்ந்து நாமும் மகிழ்வது தான் வந்து ஒரு ஒப்புரவான ஒரு வாழ்க்கை அப்படின்னு நம்முடைய பொருளீட்டலும் ஒப்புரவும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழகான இரண்டு உரை பற்றியினான பொருள்கள் ஓகேவா அடுத்ததாக பக்கையின் இருபத்தி ஒன்பதில் மூன்றாவது உரை பற்றி வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு பொருள் தேடல் வாழ்க்கையின் லட்சியமன்று பொருள் வாழ்க்கையின் கருவியே நல்ல அறிவும் பண்பும் உடையவர்க்கு பணம் பணியால் ஆனால் இவை இல்லாதவர்கோ மோசமான ஏசமான் வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள செல்வம் மட்டுமின்றி வறுமையும் கூட துணை செய்யும் பொருளும் தேவை அதை துய்க்க திறனும் தேவை பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி பெறலாம் செல்வத்தை தனியே அனுபவித்தல் இழத்தலுக்கு சமம் செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே என்கிறது புறநானூறு அதாவது வறுமையை வந்து பிணி நோயினும் அந்த நோய்க்கான மருந்து வந்து செல்வம் அப்படின்னும் நம்முடைய தமிழ் மரபுல குறிப்பிட்டிருக்காங்க ஸோ பொருளீட்டல் தேடல் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையோட லட்சியம் கிடையாது நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு கருவி தானே தவிர அது நம்முடைய லட்சியம் இல்லை நல்ல அறிவும் பண்பும் உடையவர் அதாவது நல்ல திறமையானவர்களுக்கும் அறிவுடையவர்களுக்கும் பணம் ஒரு பணியால் அவர்களுக்கு சேவை செய்யக்கூடியவர் அது இல்லாமல் அந்த பணத்தை தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுதான் எஜமா ஸோ நம்முடைய வாழ்க்கையை உணர்ந்து கொள்றதுக்கு வறுமை கூட துணை செய்யும் ஆனால் செல்வம் துணை செய்யாது அதாவது பொருளும் தேவை ஆனால் அதை வந்து அந்த தேவையை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ள நமக்கு அறிவும் தரணும் அவசியம் அதனால் நமக்கிட்ட இருக்கக்கூடிய தேவைக்கு அதிகமான பணத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யணும் அதனால் நம்ம மகிழ்ச்சி அடையலாம் அப்படி இல்லாமல் அந்த பணத்தை நாம் மட்டுமே வச்சுட்டு அனுபவிக்கிறோம் அப்படின்னா அதை நாம் இழக்கிறதுக்கு சமமாக கருதலாம் ஸோ இதை தான் வந்து புறநானூறு எவ்வாறு குறிப்பிடுகிறது என்றால் செல்வத்து பயனே ஈதல் செல்வத்துடைய பயன் என்னன்னா ஈதல் கொடுத்து உதவுதல் அதை விட்டுட்டு நாமளே அதை மொத்தத்தும் அனுபவிப்போம் என்பது வந்து இழத்தலுக்கு சமமானது ஓகேவா குட் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஒப்புரவின் பயன் ஊருணி தேவைப்படுவோர் அனைவருக்கும் தண்ணீர் எடுத்து குடிப்பதற்கு உரிமை உடையது அதை தடுப்பார் யாருமில்லை ஊருணி தண்ணீர் எடுத்து அனுபவிக்கப்படுவது பழுத்த பயன் மரத்தின் கனிகளை அனைவருக்கும் அனைவரும் எடுத்து அனுபவிக்கலாம் பயன் மரம் பழங்களை தருவது உரிமை எல்லைகளை கவனத்தில் கொண்டல்ல மருந்து மரம் உதவி செய்தலில் தன்னை மறந்த நிலையிலான பயன்பாட்டு நிலை ஒன்றே காணப்பெறுகிறது நோயுடையோர் எல்லாரும் பயன்படுத்தலாம் ஒப்புரவை விளக்க பயன்படுத்தியுள்ள இந்த உவமைகள் இன்றும் பயன்படுத்த தக்கவையாகவே அமைந்துள்ளன ஆயினும் ஊருணி பயன்மரம் மருந்து மரம் ஆகியன மனிதர்கள் தம் படைப்பாற்றலை கொண்டு படைத்தவையே என்பதை நினைவில் கொள்க அதாவது ஊருணி ஊருண்ண கிணறு அதே போல் பயன்களை தரக்கூடிய மரம் பழங்களை நமக்கு கொடுத்து பயன் தரக்கூடிய மரங்கள் அதே போல் மருந்து மரம் ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுது அனைவருக்குமே கொடுத்து உதவி செய்து அதுபோல் நாமும் அனைவருக்கும் உதவி செய்து பயன்களை தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இதையெல்லாம் இந்த மூன்றுமே யார் படைத்தது தான் மனிதன் படைத்தது தான் இந்த மனிதன் படைத்ததை கூட அனைவருமே பயன்படுத்துகிறோம் அதுபோல ஒப்புரவின் பயன் இது போன்றது என்று குறிப்பிடப்படுகிறது அடுத்ததாக ஒப்புரவும் கடமையும் ஊருணியை அகழ்ந்தவன் மனிதன் அந்த ஊருணியில் தண்ணீரை கொணர்ந்து தேக்கியது யார் மனிதர்தான் ஊருணியை அமைத்து தண்ணீரை தேக்கும் கடமையும் பொறுப்புணர்வுடன் கூட்டு பொறுப்புடன் செய்ய பெற்றால்தான் ஊருணியில் தண்ணீர் நிறையும் பலரும் எடுத்து குடிக்கலாம் பயன் தரும் மரங்களை வளர்த்தால்தான் கனிகள் கிடைக்கும் தின்று அனுபவிக்கலாம் இங்கு மனிதனின் படைப்பை தொடர்ந்துதான் நுகர்வு வருகிறது ஒப்புரவு வருகிறது அதுபோல மருந்து மரங்களையும் நட்டு வளர்த்தால்தான் பயன்படுத்த முடியும் அதனால் ஒப்புரவாண்மையுடன் வாழ முதலில் தேவைப்படுவது உழைப்பு கூட்டு உழைப்பு பொருள்களை படைக்கும் கடமைகள் நிகழாத வரையில் ஒப்புரவு வாழ்வு மலராது கடமைகள் பெறாமல் ஒப்புரவு தோன்றாது ஓரோ வழி தோன்று தோன்றினாலும் ஓரோ வழி தோன்றினாலும் நிலைத்து நில்லாது கடமைகளில் பொருள் செய்தலில் ஒவ்வொருவரும் கூட்டு உழைப்பில் ஈடுபட்டால்தான் ஒப்புரவு நெறி தோன்றும் வளரும் நிலைத்து நிற்கும் அதாவது இந்த ஊருணி கிணறு தோன்றத்துக்கு வந்து அது தோன்றது யாருன்னா மனிதன்தான் அவன் தனியாக தோன்றினானா இல்லை சிலருடைய கூட்டு முயற்சியால் தான் தோண்டப்படும் அதே போல் அதில் தண்ணீர் நிறைக்கும் போதும் அது கூட்டு முயற்சியால் தான் செய்யப்படும் அவ்வாறு ஒப்புரவு என்பதும் கூட்டு முயற்சியால் தான் நடைபெறும் எவ்வாறு நம்ம மரங்களை நட்டு வளர்த்தால் தான் நமக்கு பழங்கள் கிடைத்து பயன் கிடைக்குமோ மருந்து மரங்களையும் நட்டு வளர்த்தால் தான் நோய்களுக்கு நமக்கு மருந்து கிடைக்குமோ அதுபோல் உழைப்பு கூட்டு உழைப்பு இவை இரண்டும் ஒப்புரவில் ஏற்பட்டால்தான் அதனுடைய பயன் அனைவருக்குமே கிடைக்கும் ஆகவே ஒப்புரவில் கடமை மிகவும் அவசியம் என்று குறிப்பிடப்படுகிறது அடுத்ததாக இப்பகுதியில் தெரிந்து தெளிவோம் எனும் பெட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது வாங்க பார்க்கலாம் ஊருணி நீர் நிறைந்து அற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு குரல் இருநூற்றி பதினைந்து உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வமானது ஊருணியில் நிரம்பிய நீர் போல பலருக்கும் பயன்படும் பலருக்கும் பயன்படும் அதாவது கிணற்றில் வந்து நீர் எப்படி நிறைந்து உலகுக்கே கொடுத்து உதவுதோ அதுபோல் செல்வம் உடையவர்கள் வந்து உலக மக்களுக்கு விரும்புமாறு அதை கொடுத்து உதவி செய்யணும் அப்போ தான் அது பலருக்குமே பயன்படும் ஓகேவா அடுத்ததாக பயன்மரம் உள்ளூர் பழுத்தாற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின் அதாவது பயன் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின் குரல் இருநூற்றி பதினாறு நற்பண்பு உடையவரிடம் செல்வம் சேர்வது ஊருக்குள் பழமரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது அதாவது செல்வம் வந்து நல்ல பண்புகளை உடைய ஒரு நல்ல மனிதர்கிட்ட சேர்ந்ததுன்னா அது ஊரில் உள்ள மக்களுக்கு கொடுத்து உதவி செய்வார் எப்படின்னா மரத்தில் பழுத்திருக்கக்கூடிய பழங்கள் எவ்வாறு அனைவருக்குமே கொடுத்து உதவி செய்கிறதோ அந்த பழமரம் அது போல அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஓகேவா குட் அடுத்ததாக நிறைவாக நாம் இன்று வாழ்வது உண்மை நமக்கு வாய்த்திருக்கும் வாய்ப்புகளும் அருமையானவை ஏன் காலம் கடத்த வேண்டும் இன்று நன்று நாளை நன்று என்று எண்ணி காலத்தை பாழடிப்பானேன் இன்றே வாழத் தொடங்குவோம் வாழத் தொடங்கியதன் முதற்படியாக குறிக்கோளை தெளிவாக சிந்தித்து முடிவு செய்வோம் தொடங்கியதன் முதற்படியாக இந்த பூவியை நடத்தும் பொறுப்பை ஏற்போம் பொதுமையில் இந்த பூவியை நடத்துவோம் பொதுவில் நடத்துவோம் உலகம் உண்ண உண்போம் உலகம் உடுத்த உடுத்துவோம் எங்கு உலகம் தங்கியிருக்கிறதோ அங்கேயே நாமும் தங்குவோம் மன்னகத்தில் விண்ணகம் காண்போம் இவ்வாறாக நமக்கு நிறைவாக எனும் இந்த பாடத்தின் நிறைவு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னென்னா இந்த உலகத்தோடு நம்ம ஒட்டி வாழ்வோம் இந்த உலகத்துக்காக வாழ்வோம் உலகத்தினர் நமக்காக வாழ்வாங்க என்பதை நமக்கு இங்கே தெளிவாக நிறைவாக கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இந்த பகுதியில் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் ஒப்புரவு ஒருவர் அனைவருக்காகவும் அனைவரும் ஒருவருக்காகவும் நாம் அனைத்திலுமே அனைவருடனும் சேர்ந்து மகிழ்ந்து இருக்க வேண்டும் நாம் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் அது நம்முடைய கடமை அந்த கடமை நமக்கு உரிமையை வழங்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே குட் அடுத்ததாக நாம் அறிந்து கொள்ள இருப்பது நூல்வெளி மக்கள் பணியையே இறை பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி திருமடத்தின் தலைவராக விளங்கிய இவர் தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை சமூகத்தொண்டும் சமூக இலக்கிய தொண்டும் ஆற்றியவர் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் நாயன்மார் அடிச்சுவட்டில் கு குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் அருளோசை அரிய அறிவியல் உள்ளிட்ட சில இதழ்களையும் நடத்தியுள்ளார் ஒப்புரவு நெறி என்னும் தலைப்பில் அடிகளார் கூறியுள்ள கருத்துக்கள் நம் பாடப்பகுதியில் தொகுத்து தரப்பட்டுள்ளன இந்த பாடத்தை தவ திருக்குன்ற குடியலிகளோடைய கருத்துக்களின் தொகுப்பில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ திருக்குறள் வாழும் நெறியாக ஒப்புரவு நெறியை குறிப்பிடுகிறது ஸோ அந்த நெறியை நாம் தொடர்ந்து பயன்படுத்தி நாம் அந்த நெறியிலேயே வாழ பழக வேண்டும் மேலும் முதலிலே உழைப்பு கூட்டுழைப்பு என்பதுடன் இணைந்து வாழ வேண்டும் என்று இந்த பாடம் நமக்கு உணர்த்தி இருக்கிறது ஓகே வெரி குட் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கற்பவை கற்ற பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் பற்றிய செய்திகளை திரட்டி வந்து வகுப்பறையில் பகிர்க அதாவது பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் நம்ம தமிழகம் இந்திய அளவில் உலக அளவில் பார்த்தோன்னா நிறைய சான்றோர்கள் இருக்காங்க அதாவது பிறருக்காகவே உழைத்தவர்கள் ஸோ அப்படி உழைத்தவர்களில் புகழ்பெற்ற சான்றோர்கள் யார் ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிச்சி நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தவறாமல் பதிவிடணும் நீங்கள் பதிவிட்ட பிறகு இதற்கு அடுத்ததாக வரக்கூடிய வீடியோ பதிவுலேருந்து நாம் யாரெல்லாம் புகழ்பெற்றாங்க அப்படிங்கிறத குறிப்பிடுவோம் அதோட விடைகள் குறிப்பிட்ட மாணவர்களுடைய பெயர்களும் நம்முடைய அடுத்த வீடியோ பதிவில் தவறாமல் இடம்பெறும் ஆகவே மாணவர்கள் இந்த வினாவிற்கான விடையை நம்முடைய வீடியோ வகுப்பறையான நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஓகே வெரி குட் ஸோ இன்றைய பகுதி மிகவும் அவசியமான பகுதி ஏனெனில் செல்வம்னா என்ன வறுமைனா என்ன வாழும் நெறியனா என்ன ஒப்புரவு நெறி பொருளீட்டல் ஸோ இவை அனைத்துமே நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதோட ஒப்புரவோட பயன் என்ன என்பதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ திருவள்ளுவரே நம்மை வாழ்வதற்கான நெறியாக எதை குறிப்பிடுறாரு ஒப்புரவு நெறியையே குறிப்பிடுறாரு ஏன்னா இந்த ஒப்புரவு நெறி பொது உடைமை நெறி என்பதையெல்லாம் நம்ம இந்த பாடத்தின் வழி அறிந்து கொண்டோம் ஆகவே இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு வீடியோ பதிவு ஸோ லைக் அ வீடியோ அண்ட் ஷேர் அவர் வீடியோ டு இயர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்திடும்போது ஒப்புரவு நெறி மிகவும் அவசியமானது என்பதை உங்களுடைய நண்பர்களும் தெரிந்து கொள்வார்கள் அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பார்க்கறத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபை ஆகும் ஓகே வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்